Bye. बोटानिकल गार्डन ऊटी ஹாய் ஹலோ எஃப்எம் ஜிவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இடம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் நம்ம ஊட்டி. இந்த வீடியோவில் நம்ம ஊட்டியில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஹால், அப்புறம் என் ஒய்ஃப் பண்ண சில ஃபன் அட்ராசிட்டிஸ் மூமெண்ட்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து என்னோட சிஸ்டர் சிஸ்காமிங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். நான் தான். என்னது ஹாயா? ஹாய் ஹாய். இப்போ இல்லை ரீடேக். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். பார்க்குறீங்களா இங்கே இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு விஷயம் வந்து புதுசா பொட்டானிக்கல் கார்டன்ல இப்ப புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் கொரோனாக்காக புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. அதுக்காக ஒரு புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்குற டிக்கெட்ல 1 hour தான் நமக்கு டைம் வச்சு கொடுக்குறாங்க. 1 hourல நம்ம கிளம்பிடணும். இதுதான் பொட்டானிக்கல் கார்டன்ல கரண்ட் ஸ்டேட்டஸ். பாடாத பாத்தலாம் பரவலே. இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கேன், ஊட்டியில இருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த வீடியோவை தொகுத்து வழங்க போவது என் ஒய்ஃப். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கோம். ஆமா, பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல். பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டானிக்கல் சுண்டல். பட்டாணி பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டானிக்கல் சுண்டல். சீரின் பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டானிக்கல் சுண்டல் சாப்பிடும். அது பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டானிக்கல் சுண்டல்ல, பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிட்டுருக்கோம். சரி, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, நாங்க ரொம்ப ஜாலியா வந்தோம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு. இப்ப கவலையா போறோம். கவலையெல்லாம் போல, இந்த இடம் எல்லாம் பாருங்க. இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஓடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்தா கடைசியில ஒரு ஒரு பாம்பு குண்டு போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாம் இருந்தா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள வந்ததுக்கு பஜ்ஜி, டீ, காஃபி, ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு அதுலயே டைம் போயிடுச்சு. இப்போ நடந்து வெளியே போயிட்டு இருக்கோம். எதுக்கு வந்தோம்னே தெரியல. டைம் நேரம் முடிஞ்சிச்சு, போயிட்டு இருக்கோம். அதாவது மேட்டர் ஒன்னாவது கிளியரா சொல்லு. ஓகே, கிளியரா சொல்றேன். பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்தீங்கன்னா நீங்க இது கொரோனா ரீசன்ஸ்க்காக 1 hour தான் டைம் குடுக்கறாங்க. அதாவது மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிற ஒரு கொரோனா டைம், இந்த செகண்ட் வேவ்ல இருக்கிற லாக்டவுன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்க. எந்த புல்தரையிலையும் இப்போ உட்காடுறதுக்கு அலோவ் பண்ணல. டோட்டலாக க்ளோஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எந்த புல்தரையிலையும் உட்காடுறதுக்கு இப்போ அலோடு கிடையாது, எல்லாமே க்ளோஸ்ட். தென் அடுத்த என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, புது ரூல்ஸ் என்னென்னா, பொட்டானிக்கல் கார்டனில் டிக்கெட் ப்ரைஸ் அதே தான், அதே 50 rupees தான். பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எடுத்த டைம்லேருந்து 1 hour குள்ளார வெளியே போயிடணுமா.
ஸோ இந்த கார்டனுக்குள்ளே இப்போ நீங்கள் சுற்றிக்கிறதுக்கு 1 hour தான் அலௌடு. என்னென்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே கிடைக்குது என்னன்றதை ஷாப்பிங் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த கடையிலேருந்து ஆரம்பம். ஸ்ட்ராபெரி வித்தியாசமான ஃப்ரூட்ஸாக வாங்குமா. இதுதான் லோகன் ஃப்ரூட்டு. இது அந்த லிச்சியோட ஃபேமிலியோடனு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஊட்டியில் தான் அதிகமாக கிடைக்குது. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு. இது ப்ளம்ஸ்லேயே பெரிய சைஸு. டிராகன் ஃப்ரூட்டு. இது கட் பண்ணினா உள்ள ஒயிட்டும் கருப்பு கலர் சீட்ஸுமா இருக்கும். நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். எவ்வளோ இது? இது ஒரு பழங்களா? பார்த்து போட்டு கொடுங்கக்கா. சரிப்பா போட்டு கொடுங்க. நான் என்ன வாங்கணும்? எல்லாமே வாங்கணும். இது வேணும், லோகன் வேணும், அது என்னது, அது வேணும். மூணு பழம்லாம் தேவைப்படாதுக்கா. போதும் ஒன்று போதும். நம்ம இது எல்லாமே வீடியோ எடுத்து காட்டலாம் தான். இப்போ வேற என்ன டிஃப்ரெண்டான பழம் இங்கே கிடைக்குது? ஆக்சுவலாக இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு கீழே ஊருக்குள்ளே கிடைக்கும். பட் இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு லோகன் ஃப்ரூட்டு. ப்ளம்ஸ் வாங்கிக்கிறியா? அது இருக்குல்ல அந்த ப்ளம்ஸ். அது என்ன பழம் அது? அது என்ன பழம்? ஃபேஷனா? வெளியூர் ப்ளம்ஸா? ஸோ அடுத்தது இது வாங்க போகிறோம். ஃபேஷன் ஃப்ரூட் எவ்வளோங்கக்கா இது? அது எவ்வளோ? மூணு பழம் 100 ரூபா. ஏன் அது அவ்வளோ? இல்லை அது ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுதான் வித்தியாசம் இருக்கும்ல. எது இல்லை இல்லை அவ்வளோ வேணாம் வாங்கிக்கிறோம். இது இப்போ சாப்பிட்ற மாதிரியா? இது எவ்வளோ சொன்னீங்க? 4. அது பழம் எவ்வளோ? ஒரு பழம் 40 ரூபாய்ங்களா? சரி இது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே அடுத்தது நம்ம என்ன வாங்க போறோம்னா இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட். வாங்கிக்கலாம் அதுவும். சரி கொடுங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு காமிச்சிடலாம். இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்டான். உன மாதிரியே ஃபேஷனாக இருக்கும். இல்லை ம் இரு இரு இரு. இது இது எவ்வளோக்கு அது? ஒரு பிள்ளை 20 ரூபாய்ங்களா? அவன் வாங்கணும் அன்னைக்கு. நல்லா இருக்கும். ஃபேஷன் ஃப்ரூட்டும் வாங்கியாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே வெட்டினா எப்படி இருக்கும்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு எல்லா பழமும் வாங்கிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போயோ இல்லை ஏதாவது ஒரு இடமா வச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி இருக்கு, உள்ளே எப்படி எப்படி இருக்கும் இந்த பழம் எல்லாம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம வரிக்கி வாங்க போகிறோம். ஊட்டியோட ஃபேமஸ் அதுதான். அடுத்து சுட சுட கிடைக்கும். இதுதான் கடை, பார்த்துக்கோங்க. பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயே இருக்கும். பாருங்கள் வரிக்கி வாசனை இங்கே வரைக்கும் அடிக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். தீந்துரும்னு நினைக்கிறேன். மறந்தே போயிட்டேன். என்ன கேமரா? இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கிறோம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்ஸோட ரிவ்யூ, அந்த எக்ஸாட்டிக்காக சில ஃப்ரூட்ஸ், வித்தியாசமான சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அது எப்படி இருக்கும், அது பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரம் லியோ.